மாணவர்களுக்கு வணக்கம். பாடம் 17 விலங்குலகம். ஏற்கனவே இந்த பாடத்தில் நாம் விலங்குகள் வந்து எவ்வாறு வகைப்படுத்தப்படுது, அதில் முதுகு நாண் அற்றவை, முதுகு நாண் உள்ளவை, முதுகு நாண் அற்றவையில் இருக்கக்கூடிய 9 வகையான பிரிவுகள் பற்றி பார்த்தோம். அடுத்து முதுகு நாண் உள்ளவையை வந்து முதுகு நாண் உள்ளவை முதுகெலும்பிகள்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த முதுகு நாண் உள்ளவையில் வந்து தலை முதுகு நாணிகள், வால் முதுகு நாணிகள் பிரிக்கிறாங்க. அதை பற்றியும் பார்த்தோம். இப்போ முதுகெலும்பிகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த முதுகெலும்பிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முதுகெலும்பு தொடர் தான் வந்து இதனோட சிறப்பம்சம். இந்த முதுகெலும்பு தொடர் இருக்கிறது தான் வந்து இதனோட சிறப்பம்சம். வளர்ச்சி அமைப்பில், வளர்நிலை அமைப்புனா அந்த உயிரி வந்து சின்ன உயிரியாக இருக்கும் பொழுது முதுகு நான் மாதிரி இருக்கும், முதிர் உயிரியாக மாறும் பொழுது முதுகெலும்பு தொடராக மாறிடுது. இது வந்து உடலோட பிரதான சட்டம், அதாவது உடலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது இந்த முதுகெலும்பு தொடர் தான். முதுகெலும்பிகள் வந்து மொத்தம் 6 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் வகுப்பு வட்ட வாயுடையன. வட்ட வாயுடைய உயிரிகள் தாடையற்ற முதுகெலும்பிகள். தாடையற்ற அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா மேல் பல்வரிசை கீழ் பல்வரிசை இருக்குது, அது வந்து மேல் தாடையில் மேல் பல்வரிசையும் கீழ் தாடையில் கீழ் பல்வரிசையும் இருக்குது. நம்ம பேசுகிறதுக்கு, வாய் அசைக்கிறதுக்கெலாம் அந்த தாடைகள் தான் வந்து உபயோகமாக இருக்குது. ஆனால் இந்த வட்ட வாயுடைய உயிரிகளில் வந்து பார்த்தோம்னா தாடை இருக்காது. வாய்த்வாரம் தாடைகளால் சூழப்படாத நிலை. உடல் வந்து விலாங்கு மீன் போல நீளமாக இருக்கும், வட்ட வடிவமாக வாய் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம வட்ட வாயுடையன அப்படின்னு சொல்கிறோம். தோல் வந்து வளவளப்பாக இருக்கும், செதில்கள் இல்லாமல் இருக்கும், செதில்களற்று காணப்படும். இவை மீன்களின் மேல் புற ஒட்டுண்ணிகளாக வாழ்க்கையை நடத்துகின்றன. அதாவது வந்து இப்போ இந்த சுறா மீன்லாம் பார்த்தோம்னா, அந்த மீனுக்கு அடியில் இன்னொரு குட்டி மீன் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த மீன், இப்போ இந்த சுறா மீன், திமிங்கலம் அதெல்லாம் சாப்பிட்றத சாப்பிடும் பொழுது கீழே போடுற அந்த சின்ன சின்ன பீசஸை பிடிச்சி தான் இது சாப்பிடும். இதை அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹேக் மீன், லேம்ப்ரே. அடுத்து மீன்கள். இப்போ இந்த மீன்களில் பார்க்கும் பொழுது, மீன்கள் வந்து குளிர் இரத்த பிராணிகள். குளிர் இரத்த பிராணிகள் அப்படின்னா என்னென்னா, வெளிப்புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வெப்பநிலையை மாற்றிக்காமல் இருக்கிறது தான் வந்து குளிர் இரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனுஷங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வெப்ப இரத்த பிராணிகளில் வருவாங்க. ஏன்னா இப்போ வெளிப்புறம் வந்து குளிராக இருந்ததுன்னா நம்ம உடல் வந்து சூடாக இருக்கும், வெளிப்புற சுற்றுச்சூழல் வந்து சூடாக இருந்ததுன்னா நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாக வியர்வையில் வெளியேற்றி நம்ம உடம்பை அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, உடல் குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இந்த மாதிரி மாறுறது வந்து வெப்ப இரத்த பிராணிகள். ஆனால் மீன்களில் இந்த மாதிரி மாறாது, அதனால் அது வந்து குளிர் இரத்த பிராணிகள். அதுக்கப்புறம் நீரில் வாழக்கூடிய முதுகெலும்பிகள். இதில் தாடைகள் இருக்குது. இப்போ பாரு, இது மேல் தாடை, இது கீழ்த்தாடை. உடல் வந்து படகு மாதிரி இருக்கும். இப்போ மீன் வந்து நம்ம வரையும் போதே இப்படி படகு மாதிரி தானே வரைவோம், போட் ஷேப்பில். உடல் வந்து படகு மாதிரி இருக்கும். தலை, உடல், வால் அப்படின்னு 3 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதை உடல் பார்த்தோம்னா, இது இந்த இடத்த மட்டும் தலை, இதிலிருந்து இது வரைக்கும் உடல், இங்கே இருக்கிறது வால். இந்த மாதிரி 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். இணை துடுப்புகளாலும் நடுமைய துடுப்பாலும் நீந்தி செல்கிறது. இந்த மாதிரி 2 சைடும் இருக்கிறது, இந்த பக்கம் அப்புறம் அந்த சைடு இருக்கிறது, 2 பக்கம் இருக்கிறது இணை துடுப்பு, பின்னாடி இப்படி வால் மாதிரி இருக்கிறது நடுமைய துடுப்பு. இப்போ இந்த இணை துடுப்புகளாலும் இந்த நடுமைய துடுப்பாலும் தான் இது நீந்தி செல்கின்றன. அடுத்து உடல் வந்து செதில்களால் போர்த்தப்பட்டுள்ளது. இப்போ மீன்லாம் பார்த்தோம்னா மேலே செதில்கள் இருக்கும். சுவாசம் வந்து செவில்கள் மூலமாக நடைபெறுகிறது. செவில்கள் அப்படிங்கிறது இந்த சைடில் வந்து சின்னதாக 2 புள்ளி மாதிரி இருக்கும், அதைத்தான் செவில்கள்னு சொல்லுவோம். இதயம் வந்து பார்த்தோம்னா ஆரிக்கிள், வென்ட்ரிக்கிள் என 2 அறைகளை கொண்டது. 2 முக்கியமான மீன் வகைகள் உள்ளன, குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள். குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னா என்னென்னா, எலும்பு சட்டகம் வந்து குருத்தெலும்பால் ஆயிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு சுறா, ஸ்கேட்ஸ்.
எலும்பு மீன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு சட்டகம் எலும்பே இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு கெண்டை மடவை. இப்போ குருத்தெலும்பு அப்படின்னா என்னென்னா நம்மளோட காது மடலில் நம்ம மூக்கோட நடுப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் வந்து குருத்தெலும்புகள். அது வந்து இப்போ நம்ம மட்டன்லாம் சாப்பிட்றோம்னா இந்த குருத்தெலும்புலாம் நம்மளால் கடிச்சு மென்று சாப்பிட முடியும், அந்தளவுக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது, மேலும் அறிந்து கொள்வோம் பாருங்கள். மிகச்சிறிய முதுகெலும்பியான பிலிப்பைன் கோபி, குட்டை பிக்மி கோபி, அதாவது இந்த டுவாஃப் பிக்மி கோபி அப்படிங்கிற மீன் வகை வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசியாவோட சதுப்பு நிலங்களில் உப்பு நீர்நிலைகளில் வாழும். இது வந்து 10 மில்லிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். 10 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர். இந்த மீனோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இருவாழ்விகள். இவை வந்து முதன் முதலில் தோன்றிய 4 கால்களை உடைய உயிரினங்கள். இதுதான் வந்து 4 காலோடு தோன்றிய முதல் உயிரினம். இருவாழ்விகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா நீர் மற்றும் நிலச்சூழ்நிலையில் வாழ்வதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளது. அதாவது இது நீர்லேயும் வாழும் நிலத்திலேயும் வாழும், அதனால் இதை வந்து நீர்வாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். இருவாழ்விகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா தலை உடல் அப்படிங்கிற 2 பகுதி மட்டும் இருக்குது. இப்போ மீன்களில் பார்த்தோம்னா தலை உடல் வால் அப்படின்னு 3 பகுதியாக பிரிச்சுருக்குறோம். ஆனால் இருவாழ்விகளில் தலை உடல் அப்படின்னு 2 பகுதிகளாக மட்டும்தான் பிரிச்சுருக்குறோம். தோல் வந்து ஈரப்பதமான சுரப்பிகளை பெற்றுள்ளது. இதில் செதில்கள் காணப்படுறதில்ல. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுவாசம். சுவாசம் வந்து பல விதத்தில் நடைபெறும். செவில்கள் மூலமாக நடைபெறும், நுரையீரல் மூலமாக நடைபெறும், தோல் மூலமாக நடைபெறும், தொண்டை வழியாகவும் நடைபெறும். இதயம் வந்து 2 ஆரிக்கிள் 1 வென்ட்ரிக்கிள் என 3 அறைகளை கொண்டது. இப்போ மீன்களில் பார்த்தோம்னா இதயம் 2 அறை, ஊர்வன இருவாழ்விகள் வரும்பொழுது இதயம் 3 அறையாக மாறிடுது. முட்டைகளை வந்து நீரில் இட்டுரும். அதுக்கப்புறம் இதனோட குட்டி வந்து வளர் உருமாற்றம் அதை வந்து அடையிற அந்த குட்டியை வந்து நம்ம தலை பிரட்டை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆற்றுல குளத்துலையும் பார்த்தோம்னா சின்னதாக இப்படி ஒரு மொட்டு மாதிரி இருக்கும், அதில் இப்படி ஒரு வால் மாதிரி இருக்கும். இது நாம் மீன்னு நினைப்போம், ஆனால் அது வந்து தவளையோட தலைப்பிரட்டை லார்வா அப்படிங்கிற முதிர் உயிரியாக மாறுது. எடுத்துக்காட்டு தவளை தேரை. இப்போ இது இங்கே கொடுத்துருக்கிற உங்களுக்கு தெரியுமால பாருங்க, சீனாவில் இருக்கக்கூடிய ராட்சத சேலமண்டர் ஆண்ட்ரியஸ் டேவிடியன்ஸ் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய இருவாழ்வி. இது வந்து 5 அடி மற்றும் 11 அங்குலமும் 65 கிலோ எடையும் உடையது. இது மத்திய மற்றும் தெற்கு சீனாவில் காணப்படுகிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊர்வன. ஊர்வன வந்து பார்த்தோம்னா நிலத்தில் வாழ்வதற்கு தேவையான முழுமையான தகவமைப்பை பெற்ற முதல் முதுகெலும்பு வகுப்பு ஊர்வன. அதாவது ஃபஸ்ட்டு வந்து முதுகெலும்பியில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வட்ட வாயுடையனை பார்த்தோம். அந்த வட்ட வாயுடையனால் வந்து தாடைகள் இருக்காது. இது வந்து வேறு ஏதாவது உயிரி மேலே ஒட்டிக்கிட்டு தான் வாழும்னு பார்த்தோம். அடுத்தது மீன்கள். மீன்கள் பார்க்கும் பொழுது இது முழுவதுமாக தண்ணிக்குள்ளேயே வாழக்கூடியது. குளிர் இரத்த பிராணிகள். இதயம் வந்து 2 அறைகளை கொண்டது. சுவாசம் வந்து செவில் மூலமாக நடைபெறும். இதுதான் மீன்களில் வர முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து இருவாழ்விகள். இருவாழ்விகள் பார்த்தோம்னா நீர்லேயும் நிலத்திலையும் வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பு பெற்ற முதல் உயிரினம் வந்து இருவாழ்விகள். இது வந்து பார்த்தோம்னா 3 அறைகளை கொண்ட இதயம். சுவாசம் வந்து நுரையீரல், செவில்கள், தோல், தொண்டை எல்லா இந்த எல்லா வகையிலையும் சுவாசம். அதாவது தண்ணியில் இருக்கும் பொழுது தோல் மூலமாகவும், தரையில் இருக்கும்போது நுரையீரல் மூலமாகவும் சுவாசம் நடைபெறும். தண்ணியில் இருக்கும்போது செவில்கள் மூலமாகவும் சுவாசிக்கும். அதே மாதிரி இதயம் 3 அறைகளை கொண்டது. இதனோட தலைப்பிரட்டை அதாவது வளர் உருமாற்றத்தில் இந்த தலைப்பிரட்டை தான் வந்து முதிர் உயிரியாக மாறுது. இது வந்து இருவாழ்விகள்.
அடுத்து ஊர்வனம் வந்து பார்த்தோம்னா நிலத்தில் வாழ்கிறதுக்கு முழுமையான தகவமைப்பு பெற்ற முதல் முதுகெலும்பி அப்படின்னா ஊர்வனை. தோளோட மேற்புறத்தில் பார்த்தோம்னா சொரசொரப்பான முட்கள் போன்ற செதில்கள். இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா அப்படி முட்கள் மாதிரி செதில்கள் இருக்கும். இவற்றோட சுவாசம் வந்து நுரையீரல், அவ்வளோதான். ஊர்வனிலேருந்து மீதி எல்லா உயிரினங்களோட சுவாசமுமே நுரையீரல் மூலமாக தான் நடைபெறுது. இதயத்தில் மூன்று அறைகள் இருக்குது. முதலைகளுக்கு மட்டும் நான்கு அறைகள். இப்போ ஊர்வனவிலேயே முதலைகளுக்கு மட்டும்தான் நான்கு அறைகள் இருக்கும். இதயம் தடித்த தோல் போன்ற ஓடுடைய முட்டைகளை இடுகின்றன. இதுக்கு எடுத்துக்காட்டு ஓணான், பள்ளி, பாம்பு, ஆமை. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சுது.